ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதியா சிராஜ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். நாம் எப்பவும் பணியாரம் செய்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக அரிசியெலாம் ஊற வச்சு மாவாட்டி தான் சுடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இட்லி மாவுலேயே பணியாரமும் அதுக்கு தொட்டுக்க ஜீனிப்பாலும் செய்ய போகிறோம். சாஃப்டாக புசு புசுன்னு பணியாரமும் எம்மையான ஜீனிப்பாலும் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் விட்டு அதில் ரெண்டு ஏலக்காயை பிச்சு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு அரை சம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் முக்கால் கப் ஜீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவில் ஒரு கரண்டி மாவு எடுத்து கடாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவில் உளுந்து நிறையா போட்டு அரைச்சி வச்சுருப்போம். இப்போ பார்க்கும்போது உளுந்து தனியாக கட்டி கட்டியாக இருக்கும், பயந்துடாதீங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே மாவு வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இதோ இந்த மாதிரி. இப்போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவலை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பூவும் ஜீனி பாலுக்கு நல்லா வாசத்தை கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஜீனி பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சு சூடானதும் மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க இட்லி மாவை எடுத்து கல்லில் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம எப்பயும் போல் பணியாரம் செய்கிற மாதிரி தான். என்ன நம்ம இட்லி மாவில் செய்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு எந்திரிச்சானு ஃபுல்லாக அப்படி திருப்பி விட்டு பார்த்துக்கிறேன். இட்லி மாவில் குட்டு குண்டுன்னு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மீதம் இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். லீவில் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணால் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஜீனி பாலும் பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.